தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்ருக்க வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம சிஎஸ்சியில் வந்து நம்ம வந்து விஎல்ஏ இருப்போம். ஸோ வந்து நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணுறப்ப ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சிஎஸ்சி சர்டிஃபிகேட் வந்து நம்மளால் எடுக்க முடியாமல் இருந்துச்சு. ஸோ அந்த சிஎஸ்சி சர்டிஃபிகேட் வந்து இந்த டைம்லேயே நம்ம வந்து எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா கூகுளில் போயிட்டு https:// register.cse.gov.in அந்த வெப்சைட் லிங்க்கில் நீங்கள் வந்து உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா இது மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா விஎல்இ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி காட்டும். இதில் வந்து நியூ விஎல்இஸ் வந்து பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் வந்து இதில் கீழே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வியூ க்ரெடென்ஷியலில் ஆல்ரெடி பண்ணவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்குற மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஸோ நியூ இயர்லியோட ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம வந்து எப்படி போய் நம்ம நம்மளோட சிஎஸ்சி சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மை அக்கௌண்ட்டுன்னு சொல்லி கொண்டு வரும். ஸோ அந்த மை அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா லாகின் டு யுவர் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி காட்டும். இதில் வந்து உங்களோட சிஎஸ்சி ஐடி வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட சிஎஸ்சி ஐடி வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடித்ததுக்கப்புறம் கீழே உள்ள கேப்சா கோடில் வந்து அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே கேப்சா கோடு வந்து டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு கீழே உள்ள அந்த டிக் மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ கன்ஃபார்ம் தட் ஐ ஹேவ் ரீட் ஆல் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்ட் அக்ரி டு பி பவுண்ட் பை தம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே உள்ள சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா சிஎஸ்சியில் கொடுத்துருந்த ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஓடிபி வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து என்டர் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான அப்டேஷன் லிங்க் வந்து காட்டும். ஸோ வந்து மெயிலுக்கு வந்து ஓடிபி வரும். உங்களோட சிஎஸ்சியில் கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும். எனக்கு இன்னும் வரலை. ஸோ அதற்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒன் மினிட். ஸோ மெயில் ஐடி ரிஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு தான் வரும், டிஜிமெயிலுக்கு வந்து வராது. ஸோ வந்து உங்களோட ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி எதுவோ அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சப்போஸ் வந்து இன்பாக்ஸில் வரல அப்படின்னாக்கா ஸ்பேம் ஃபோல்டரில் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேம் ஃபோல்டரில் இருக்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள கேப்சா கோட் அது மீண்டும் பார்த்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் தட் அந்த இது கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீழே உள்ள வேலிடேட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உள்ளே வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகி லோட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பயோமெட்ரிக் ஆத்தன்டிகேஷன் வச்சு உள்ளே போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ வந்து உங்களோட பயோமெட்ரிக் வந்து டிடெக்ட் ஆகுதா இல்லையான்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீழே உள்ள ஸ்டார்ட் கேப்சரை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான டிவைஸ் வந்து அங்கே வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட ஃபிங்கர் வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து தான் நம்மளோட ப்ரொஃபைல் அப்டேட் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வந்து ப்ரொஃபைல் அப்டேட் ப்ளஸ் வந்து கேவைசி அப்டேட் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸு, கிஸ் ஆஃப் டீட்டெயில்ஸ், கேவைசி டீட்டெயில்ஸ், டாக்குமெண்ட், பர்சனல் டீட்டெயில்ஸ், பேங்கிங் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம எதுவும் கரெக்ஷன் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கான மாற்றுறதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம சர்டிஃபிகேட் எடுக்க தான் உள்ளே வந்திருக்கோம். ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து எப்படி எடுப்போங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்கில் ப்ரொஃபைல், அடுத்து கேஎஸ்சி அப்டேட், அடுத்தது லேட்டிடியூட் லாங்கிட்யூட்டோட அப்டேஷன் வந்து காட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்னு சொல்லி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணி தான் நம்மளோட சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எதுவும் உங்களோட இதை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா அட்ரஸ் சேஞ்சு எல்லாமே வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து கரெக்டான உங்களோட சர்டிஃபிகேட் வந்து காட்டும். ஸோ வந்து எல்லா விஎல்இஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து மறக்காமல் எடுங்க. ஏன் அப்படின்னாக்கா இதில் வந்து நியூ அப்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் வந்து மறக்காமல் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட சென்டரில் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிஎஸ்சி தமிழ் பசங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.